நம்மை எதிர்ப்பவர்கள் மிக வலிமையானவர்கள், வரலாற்று காலந்தொட்டு வலிமையானவர்கள், இன்றும் வலிமையாக இருக்கிறவர்கள். சாமியார்கள்லாம் முதல்ல எங்கேருந்து வந்தாங்கன்னா காங்கிரஸ்லாம் வந்தாங்க. மேக்ஸிமம் சேலஞ்ச் பண்ண ஒரே அறிஞர் அம்பேத்கர், ராமகிருஷ்ணன் வெங்கடேசன். அவர் என்ன சொன்னார், நான் இனிமேல் இந்திய அறிவியல் மாநாட்டுக்கு வரமாட்டேன், யானை சிலையை வச்சுட்டு சர்ஜரி அப்பயே இருந்தது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்கிறீங்க, திராவிடம் எங்கே என்று கேட்கிறார்கள். இவர்கள்லாம் சொன்னவர்கள்லாம் ஈர ஐயங்கள் தான். இவர்கள்லாம் படிக்காமையே மேடையில் இருந்து எங்கே இருக்க திராவிடம் போய் பாருப்பா, இங்கே தமிழ்நாட்டில் ரெட்டையாட்சி முறை தான் இருக்கு. பாப்பா இன்றைக்கி பெரியார் பேசுகிறாருன்னா பாரதிதாசன் சொன்ன வார்த்தை நான் வரமாட்டேன் வந்தால் தகராறு பண்ணுவேன். அண்ணாவே ஒரு முறை சொன்னார், பெரியாரும் நானும் ஒரு முறை பேச இருந்தோம், மூன்றாவது மாடியிலிருந்து சாம்பல் தூளை வீசிக்கொண்டே இருந்தார்கள், எனக்கு கண் எரிச்சல் வந்துவிட்டது, நான் உட்கார்ந்து விட்டேன். ஆனால் பெரியார் விட அப்படியாக ஒரு மணி நேரம் பேசினார், அவனுக்கு சாம்பல் தீர்ந்து விட்டது, அதுக்கப்புறம் கொட்ட முடியவில்லை. இன்றைக்குமே பார்ப்பனர்கள் தங்களுக்கு தேவை என்றால் கட்சியை விட்டு விடுவார். பெரியார், அண்ணா, கலைஞர் மூன்று காலகட்டம், மூவரும் ஒன்றாக இருந்தது ஒரு காலகட்டம். திராவிடம் மானுட விடுதலைக்காக உருவான ஒரு அமைப்பு. இப்போ நாங்கள் வந்து இந்துத்துவை விரட்ட முடியாது, விரட்டவும் விரும்பலை, ஆனால் எங்கள் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. கலைஞர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், நான் இலவச கண்ணாடி திட்டத்தை அறிவித்தேன், கண்ணு ஒளி பெற்றோன்னே இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டாங்கன்னாரு. சீனாவில் மாவோ அவர்கள் ரஷ்யன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டதே இல்லை. ஆர் வெங்கட்ராமன் ஒரு கலைஞரிடம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் பார்ப்பன கல்லூரிக்காக. அந்த பெண்கள் கல்லூரியில் ஹாஸ்டலே இல்லை, மற்ற சமுதாயத்தினர் அங்கு வந்து சமமாக அமரக்கூடாது என்று சென்னையிலே ஒரு கல்லூரி இருக்கிறது என்று சொன்னேன். கலைஞர் ரத்து பண்ணிட்டார். திராவிட இயக்கம் 2 என்ற அமைப்பில் 5வது கூட்டத்தில் நான் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், எனக்கு இப்போ 72 வயதாகிறது. 20 வயது முதல் 52 ஆண்டு காலமாக திராவிட இயக்கத்தோடு ஊடாடியவன், திராவிட இயக்கத் தலைவர்களை நேரடியாக சந்தித்து உரையாடியவன், தந்தை பெரியாரை நேரில் பார்த்தவன், தந்தை பெரியாரை கல்லூரிக்கு அழைத்து சென்றவன், பச்சையப்பன் கல்லூரிக்கு, அறிஞர் அண்ணாவை கல்லூரிக்கு அழைத்து சென்றவன், கலைஞர் அவர்களை கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக அறிந்தவன். ஆகவே இந்த திராவிட இயக்க அரசியலில் பல சோதனை கலங்கள் இருந்தன. ஏனென்றால் நம்மை எதிர்ப்பவர்கள் மிக வலிமையானவர்கள், வரலாற்று காலந்தொட்டு வலிமையானவர்கள், இன்றும் வலிமையாக இருக்கிறவர்கள். இந்த வலிமை மிக்க சக்தியை எப்படி புறந்தள்ளுவது என்பது பல காலகட்டங்களில் ஒரு பெரிய போராட்டமாகவே இருந்திருக்கிறது. அந்த போராட்ட களத்தின் 3 மிக பெரும் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர். ஆகவே என் வாழ்நாளில் நான் பெற்ற பேர் என்பது இந்த 3 தலைவர்களையும் சந்தித்து அவர்கள் உரையை கேட்டது, அவர்கள் உரையைப்படி முழுக்க முழுக்க நடைமுறைப்படுத்துவதற்காக நான் பல்கலைக்கழகத்தில் 36 ஆண்டுகள் பேராசிரியராக மாணவராக இருந்த காலத்தில் இருந்தபோதும் முழுமையாக அந்த கொள்கைகளை கடைபிடிக்க முயன்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட பின்னணியில் இன்றும் திராவிட இயக்கத்தை பற்றிய கருத்துகள் பரவி இருக்கிற நேரத்தில் திராவிட இயக்கத்தின் மீது எப்பொழுதும் தொடர் அம்புகளை வீசி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மேடையில் இருப்பவர்கள் அம்புகளை வீசினால் கூட பரவாயில்லை, உலகத்தின் சிறந்த ஆய்வாளர்கள் கூட திராவிட இயக்கத்தை தாழ்த்து முற்படுத்தியிருக்கிறார்கள். அதை பற்றி நான் சில கருத்துக்களை உங்கள் முன் ஆய்வு கருத்துக்களாக வைக்க விரும்புகிறேன். காரணம், திராவிடம் என்பது இல்லாதது போன்றும் திராவிடம் என்பது ஒரு மாயை என்றும் பல நூல்கள் வந்திருக்கின்றன. ஒரு காலத்தில் இன்றைக்கு பெங்களூர் குணா என்பவர் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்கிறாரே, அவரே என்னை 1977 ஆண்டு என்னை பெங்களூருக்கு அழைத்து சென்று என்னை அவர் எழுதிய நூலை வெளியிடுமாறு செய்தவர், தமிழர் மெய்யில்லை என்று. காலப்போக்கத்தில் அவர் மாறிவிட்டார்,
அவர் நானும் எஸ் வி ராஜதுரையும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் எஸ் வி ராஜதுரை இன்றும் பெரியாரிய கருத்துக்களை உயர்த்தி பிடிக்குபவராக இருக்கிறார். ஏனைய உண்மையை உணர்ந்து இந்த சூழலில் நான் சொல்வது, திராவிடம் என்பதை அறிஞர்கள் எப்படியெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள், அது இன்று பொய்யாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் ஜெர்மனிய தூதரகத்துக்கு சென்றிருப்பீர்கள். சென்னையில் இருக்கிற ஜெர்மனிய தூதரகத்தின் பேர் மேக்ஸ் முல்லர் பான். அந்த மேக்ஸ் முல்லர் வந்து ஆரியந்தான் உயர்ந்தது, ஆரிய மொழியான சமஸ்கிருதம்தான் உயர்ந்தது என்று கூறினார். அதற்காகவே அண்ணல் அம்பேத்கர் சமஸ்கிருதத்தை படித்து மேக்ஸ் முல்லருக்கு மறுப்புரை தந்தார். அது மட்டுமல்ல, அந்த மேக்ஸ் முல்லரை பிடித்து கொண்டு கடந்த 150 ஆண்டுகளாக அவர்கள் செய்த சதிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அறிவியல் உலகம் இது. இந்த அறிவியலை பற்றி சில பார்ப்பனர்கள் கூட சிறந்த அறிவியல் அறிஞர்களாக இருக்கிறார்கள், பகுத்தறிவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். நோபல் பரிசு பெற்ற டாக்டர் சந்திரசேகரன் பெரிய பகுத்தறிவாதி, சிறந்த நாத்திகவாதி அவர். ஆனால் அவரை பற்றி நாத்திய கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் மறைத்து தான் இன்றைக்கும் ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன. அவர் சொன்னார், என் மனைவிக்கு துயரமுற்ற போது கூட நான் கவலை இல்லை, எனக்கு இன்னும் ஒரு 3 மாதத்தில் புற்றுநோய் வரப்போகிறது, நீ செத்து விடுவாய் என்று சொன்னாலும் கூட நான் நெஞ்சு உறுதியோடு சொல்வேன், நான் ஒரு நாத்திகன், நான் ஒரு மனிதன். ஏனென்றால் அறிவியலை முற்று உணர்ந்த பிறகு எனக்கு தெளிவான ஒரு பார்வை வந்துவிட்டது, மனிதன்தான் உயர்ந்தது என்று. ஆனால் மேக்ஸ் முல்லர் அப்படியல்ல. என்ன சொன்னார், சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி, சமஸ்கிருதத்திலிருந்தான் மற்ற மொழிகள் எல்லாம் தங்களுடைய கருத்தியலை பெற்றன என்று சொன்னார். இதை பிடித்தார்கள் யார், ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி என்ன சொன்னார் தெரியுமா, ஆரியர்கள் உலகம் தோன்றியோடே தோன்றிட்டார்கள், திபெத்து வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க, அந்த திபெத்துக்கு வழியாக வந்தவர்கள்தான், அவர்கள்தான் ஆரியர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று சொன்னார் தயானந்த சரஸ்வதி. அவர் பேர் வச்சதே ஆரிய சமாஜம். அவர் ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்லப்படுகிறார். அடுத்தது, கிறிஸ்து பிறப்பதற்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவிற்குள் ஆரியர்கள் வந்தார் என்று ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் திலகர் சொன்னார். அவர் தான் பிள்ளையாரிட்டுன்னு வந்தவர் அரசியலுக்கு. நீங்கள் பிள்ளையார் பட்ட ட்ரபுள் யாருக்குமே தெரியும். நான் திருவல்லிக்கேணியில் இருந்திருக்கேன், திருவல்லிக்கேணி தொகுதியில் நின்றிருக்கேன். ஆனால் திருவல்லிக்கேணி தொகுதியில் என்னை பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்தமாக துவங்கடிக்க முயற்சி செய்தார்கள். நான் கவலைப்படவில்லை. ஏன் கவலைப்படவில்லை என்றால், நான் ஒரு 36 ஆண்டுகளாக ஒரு கொள்கை வழிப்படி அறிவு வழிப்படி நடந்தவன். ஒரு அரசியல் தேர்தலுக்காக என்னுடைய கொள்கைகளை நான் விட்டு கொடுக்க தயாராக, பாரசாதி கோவிலுக்குள்ள நுழைய மறுத்துவிட்டேன். ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்மணி பாகிஸ்தான் அந்த பாரசாதி கோவிலுக்குள் நுழைந்தார் ஓட்டுக்காக. எனக்கு ஓட்டு பெறுதல்ல, மானம் பெறுது. ஏனென்றால் தந்தை பெரியாரின் சீடர் நான். அறிவும் மானம்தான் மனிதனுக்கு அழகின்றார். அந்த அடிப்படையில் திலகர் என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் கோல்வார்க்கர் என்ன சொன்னார் தெரியுமா, திலகரின் கருத்து தான் உண்மையானது, காங்கிரஸுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற தொடர்பை பாருங்க. ஆர்எஸ்எஸ் கோல்வார்க்கர் சொல்லியது, அவர் 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துட்டாங்க. அடுத்தது இன்னொருத்தர் இருந்தார், சுவாமி விவேகானந்தர். அதான் இப்போ நம்ம சா நவாஸ் அழகாக சொன்னார், அங்கே ஒரு கோடு போட்டாங்கன்னு. கலைஞர் கோடு போட்டான்னா அவர் இமயமலை மாதிரி உயர்த்திட்டார் வள்ளுவரை. ஆரியர்கள் இந்தியாவில் தோன்றினார்கள், யார் சொன்னது, சுவாமி விவேகானந்தர். அப்போ சொல்கிறார், அப்போ
ஆப்கானிஸ்தான் கூட இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்தது. ஏன்னா நீங்கள் சொல்லிடுவீங்கள ஆப்கானிஸ்தான் வழியாக கைபர் கண வழியாக வந்துட்டாங்கன்னு. ரொம்ப எச்சரிக்கையானவர் விவேகானந்தர். நம்ம ஊரில் கூட நான் கூட ஒரு முகநூலில் எழுதியிருந்தேன். இந்து பத்திரிகையில் அதை கொஞ்சம் மாற்றி எழுதினார்கள், கடுமையாக விமர்சனம் செய்திருந்தேன். அதற்கப்புறம் போட்டார்கள் தமிழகத்தில். எதுக்கு வள்ளலாருக்கு விவேகானந்த இல்லத்தை நாம் மீட்க வேண்டும், வள்ளலாருக்கு தான் அங்கு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்று நான் எழுதினேன். ஏனென்றால் வள்ளலார் தான் சொன்னார், இந்த வேத சாஸ்திர இதிகாச மயக்கமெல்லாம் ஒழிய வேண்டும் என்று சொன்னவர். வர்ணாசிரமத்து மயக்கம் தீர்ந்தது என்று சொன்னவர். இந்த அவர் சொன்ன வார்த்தைகள். ஆகவே வள்ளலாரை விட்டுவிட்டு நாம் விவேகானந்தரை தலையில் தூக்கி ஆடக்கூடாது என்று சொன்னேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படியாக இது ஒரு பக்கம் அறிவாளி. அதோட பாண்டிச்சேரியில் ஒரு சாமியார் இருக்கார், அரவிந்தர்னு. அவரும் ஒரு காங்கிரஸ்காரர். சாமியார்கள்லாம் முதல்ல எங்கேருந்து வந்தாங்கன்னா காங்கிரஸ்லாம் வந்தாங்க. அவர் என்ன சொன்னார், சமஸ்கிருத மொழி திராவிட மொழிகளுக்கும் நெருக்கமான உறவு இருந்ததுன்னு அவர் ஒரு ஆய்வை கண்டுபிடிச்சார். அடுத்தது, இதெல்லாம் இதுவரை பரப்பப்பட்ட சொல்லப்பட்ட இவங்கெல்லாம் பெரிய அறிஞர்கள். மேக்ஸ் முல்லரா, ஓ இஸ் எ கிரேட் மேன். அதை சேலஞ்ச் பண்ணவங்க ரெண்டு பேர் தான், தந்தை பெரியாரும் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் சேலஞ்ச் பண்ணார் மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லரை சேலஞ்ச் பண்ண ஒரே அறிஞர் அம்பேத்கர். அதை யாரும் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இது ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படியெல்லாம் சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் சில மனசாட்சி உள்ள ஐயங்கார்கள் ஐயர்கள் இருந்தாங்க. அவங்க எந்த காலத்தில் என்ன காலத்தில் பண்ண சொன்னேன்ல, சந்திரசேகர் அவர் சொன்னார். அப்புறம் ராமகிருஷ்ணன் வெங்கடேஷன் இப்போ இன்னொரு நோபல் லாரேட் இருக்கார் கெமிஸ்ட்ரியில். அவர் என்ன சொன்னார், நான் இனிமேல் இந்திய அறிவியல் மாநாட்டுக்கு வரமாட்டேன், ஏனென்றால் நீங்கள் வந்து யானை சிலையை வச்சுட்டு சர்ஜரி அப்பயே இருந்தது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்கிறீங்க. இதை விட கேவலமானது அறிவியல் இல்லை, கேவலமானது இல்லை. ஜோதிடத்தை நம்புகிறீர்கள், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ இங்கே தெரியாமல் மயிலாப்பூருக்கு அவர் இட்டுனு வந்துட்டாங்க. வந்தோடனே மயிலாப்பூரில் வந்தோடனே இவர் பேசுவாருன்னு நம்ம ஆளாச்சு பேசுவாருன்னு அவர் என்ன சொல்கிறாரு, அறிவியல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும், ஏது உண்மையோ தரவுகள் அடிப்படையில் நிறுவப்பட்ட எந்த உண்மைகளையும் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளும். அறிவியலுக்கு ஒரு பிடிவாதமான கருத்து கிடையாது. அவர் அணுவின்றும் அசையாது என்றெல்லாம் சொல்ல முடியாது, அணுவே அசையக்கூடியது. இது போன சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டாங்க இந்த பக்கம், சென்னை பக்கமே வரல அவர். இதுதான். ஆனால் அதே மாதிரி 1900 சேஷ ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார் பச்சைப்பெண் கல்லூரியில் பேராசிரியராக. அவர் என்ன சொன்னார், திராவிடர்களுக்கு தனித்த அடையாளங்கள் உண்டு, தனித்த பண்பாடு உண்டு, தனித்தனமான மொழி உண்டு என்று 1914 சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன சொன்னார், இந்த ராமன் கூட பின்னால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தான்னு சொன்னார். த ஸ்டோரி ஆஃப் ராமா, அவர் ஸ்டோரின்னு தான் சொன்னார் தயவுசெய்து, அவர் பெரிய ஆய்வாளர். த ஸ்டோரி ஆஃப் ராமா பிரிங் சவுத் இந்தியா டெஃபினெட்லி இன்டு வியூ ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்று சொல்கிறார். ராம வந்த கதையை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அடுத்ததாக, இந்த இன்னொரு ஐயர் கிருஷ்ணசாமி ஐயங்கார், அவர் ரெண்டு புத்தகங்கள், அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்கார். திராவிட கட்டடக்கலை என்கிற ஒரு புத்தகம், இதெல்லாம் இருக்குது நூலகங்களில். இன்னொரு புத்தகம் திராவிட கட்டடக்கலைக்கு அடுத்ததாக இந்தியாவின் பண்பாட்டுக்கு தென்னிந்தியாவின் பங்களிப்புன்னு ஒரு புத்தகம் எழுதி. இதற்கு பிறகு கிறிஸ்துவ பாதிரியார் ஸ்பெயின்லேருந்து வந்தார், ஃபாதர் ஹிராஸ் தான். அந்த காலத்தில் நாவலர் திராவிட இயக்க பேச்சாளர்கள்லாம் இராசு தான். இப்போ கிடைக்கிற தரவுகள்லாம் அப்போ கிடைக்கல. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் ஹிராஸ் தான் திராவிட இயக்கம்
சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகமே என்று கூறினார். அதற்கு ஆதாரங்களை திரட்டுவார் என்று. இப்பொழுது கூட ஃபாலி நாரிமன் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம், அவருடைய என்னுடைய நினைவுகள் அகலும் முன் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், பிஃபோர் மை மெமரி ஃபேட்ஸ் அவேங்கிற ஒரு புத்தகம். அதில் இந்த குறித்திருக்கார், என்னுடைய ஆசிரியராக இருந்த ஃபாதர் ஹிராஸ் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது வரலாற்று பாடங்களை மிக தெளிவோடு ஆதாரத்துடன் நடத்துவார். அடிக்கடி அவர் சொல்லிய ஒரு சொல் என்னால் மறக்க முடியவில்லை, சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்ற சொல். இது ஒரு பழைய காலத்து இலக்கியத்தின் அடிப்படையில், புராண இதிகாசங்களில் தென்பட்ட சில தடயங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து. இப்போ சயின்ஸ் வேர்ல்ட், வி ஆர் லிவிங் இன் எ சயின்ஸ் வேர்ல்ட். இப்போ ஐராவத மகாதன், அவரும் ஐயர் தான், அவர் கல்வெட்டுகள் எல்லாம் ஆராய்ந்து இந்த பிரம்மி எழுத்துகள் என்பது திராவிட எழுத்து தான், சிந்து சமயவாளர் நாகரிகத்தில் இருக்கிற எழுத்துக்கள் தமிழ் பிரம்மி தான் என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கார். ஆனால் அவர் காலத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் என்று முடித்திருக்கிறார். இது போன்று பல கருத்துகள் இருக்கிறது. திராவிடம் எங்கே என்று கேட்கிறார்கள். இவர்கள்லாம் சொன்னவர்கள்லாம் ஐயர் ஐயங்கள் தான். ஒருத்தர் பாதையார், அவர் ஒருத்தர் எழுதினவர் திராவிடியன் இந்தியா, சேஷ ஐயங்கார் எழுதிய புத்தகம். இதில் எதை சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், நேராக நீங்கள் போனீங்கன்னா குப்பத்தில் திராவிட பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது, நான் போயிருக்காங்க. அந்த திராவிட பல்கலைக்கழகம் இன்னும் என்ன சொல்லுதுன்னா, அதனுடைய நோக்கம் நீங்கள் யாருமே பார்க்கறதில்ல. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் மேடையில் முழங்குவாங்க, ஆனால் அறிவுபூர்வமாக முழங்க மாட்டாங்க, அது வருந்தத்தக்கது. அதனால்தான் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அமெரிக்காவுடைய நோபல் பரிசு பெற்ற ஒரு நோபல் லாரேட் கெனத் ஆரோன் அவர் 80s சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்தார். நான் அவரோட போய் அவருடைய ஆரோ தீரம்னு பொருளாதாரத்தில் ஒரு கருத்து இருக்கு, அவர் சொன்னார், ஐயா இந்த ஆரோ தீரத்தில் நீங்கள் சொல்லியிருக்க கருத்துக்கள்லாம் எல்லாமே இயங்குதான்னார். எல்லாமே இயங்காதுங்கன்னாரு. ஏன் ஐயா ஓய்யன்னு அவர் சொன்னார், இப்போ நம்ம வி ஆர் லிவிங் இன் எ சயின்ஸ் வேர்ல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் ஃபாஸ்ட்லி குரோயிங். அப்போ இந்தியாவில் கிடையாது, அவர் சொன்னது அமெரிக்காவில், ஃபாஸ்ட்லி குரோயிங், இன்ஃபர்மேஷன் இஸ் ரீச்சிங் எவரிபடி அட் தியர் டோர் ஸ்டெப்ஸ், ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இப்போ கையிலே வந்துடுச்சு இன்ஃபர்மேஷன், செல்ல தட்டினா இன்ஃபர்மேஷன், அவர் சொன்னது. ஆகவே என்னுடைய கருதுகோள்கள், என்னுடைய கருத்துகள் எல்லாம் மாறலாம், ஏன்னா மாறிக்கொண்டிருக்கிற உலகம் என்று சொன்னார். அதனால்தான் திராவிட பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்கிறாங்க, திராவிட பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆந்திரா அரசு தான் ஒரு முதல்ல ஒரு சட்டத்தின் மூலம் கொண்டு வந்தது. தமிழ்நாடு அரசு உதவி கொடுத்துருக்கு, கேரள அரசு பணம் கொடுத்துருக்கு, கர்நாடக அரசு பணம் கொடுத்துருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க, திராவிடியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் விச் இன்க்ளூட்ஸ் மோர் தென் 27 டங்ஸ் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் லிவிங் லாங்குவேஜ் ஃபேமிலி ஆஃப் த வேர்ல்டு, ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு த கல்ச்சரல் மொசைக் ஆஃப் இந்தியா. அப்படி இந்தியாவுடைய பண்பாட்டு கூறுகளுக்கு திராவிட மொழிகள் பெரும் பங்களித்தன. நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் 6வது பேராசிரியராக இருந்தேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் பேராசிரியர் கில்பர்ட் ஸ்லேட்டர்ங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான், 1915 வந்தார். 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 103 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் இருந்தார். இருந்தபோது அவர் தமிழை பயிற்றார். நிறைய ஆதிச்சநல்லூருக்கு போனார், ஆதிச்சநல்லூரில் தான் அப்போது வந்துடுச்சு. அவர் தான் முதல் ஆதிச்சநல்லூருடைய புகைப்படங்களை புத்தகத்தில் வெளியிட்டவர், திராவிடியன் எலிமெண்ட்ஸ் இன் நியர் டேஸ் கல்ச்சர். அதில் என்ன சொன்னார், மற்ற உலக நாகரிகங்களெல்லாம் இதில் இருந்த மனிதர்கள்லாம், அவர்கள் நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு,
வேட்டையாடும் சமுதாயமாக இருந்த காலத்திலேயே திராவிட சமுதாயம், திராவிட நாகரிகம் உச்சத்தில் வளர்ந்து விட்டது என்று சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஆர்கியாலாஜிக்கல் எவிடன்சஸ்ஸு, லிட்ரரி எவிடன்சஸ்ஸை வச்சு நடந்தது. இப்பொழுது ஒரு பெரிய அண்மையில் ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு. யாருமே அதை கவனிக்கலை. ஏன் கவனிக்கலைன்னா, பெரிய பாமையை தூக்கி போட்டுட்டாங்க. யாருன்னா, அந்த பாமை தூக்கி போட்டவங்க அறிவியல் அறிஞர்கள். ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லப்படுகிற மானுடிகளை முறையாக கற்றவர்கள், மருத்துவியலை கற்றவர்கள், டிஎன்ஏ மரபணு, ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒரு மரபணு இருக்குது. நம்ம கட்டைவரில் வச்சோம்னா ஒவ்வொரு கட்டைவரலுக்கும் தனியாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும், இன்றைக்கி 1200 கோடி மக்கள் தொகை இருக்குன்னா 1200 கோடி மக்களுடைய மரபணும் தனித்தனி. அந்த மரபணுகளை ஆய்வு செய்து தொன்மை நாகரிகத்துடைய சிறப்புகளை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. 10 வருஷமாக தான் இந்த மரபணு ஆய்வு சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஹரியானாவில் மாநிலத்தில் ராகிர்கீல்னு ஒரு இடத்துல இந்த ஆய்வை தொடங்கினாங்க. 1375 ஏக்கரில் இந்த ஆய்வு தொடங்கப்பட்டது. ஹராப்பா, முகஞ்சதாரோ ஹராப்பாவோட பரப்பளவிட 2 மடங்கு இது அதிகம். 1375 அங்கே இருக்கிற உடல்களை எடுத்தார்கள், அங்கே இருக்கிற கட்டடத்தை எடுத்தார்கள், அங்கிருந்த எலும்புக்கூடுகளை எடுத்தார்கள். எடுத்து என்ன செய்தாங்கன்னா, 37 புதைக்கப்பட்ட இடங்களில் போய் இந்த எலும்புகள்லாம் எடுத்தாங்க. சில மனித உடம்புகள் அப்படியே இருந்தது, அவற்றையும் எடுத்தார்கள், ஆய்வு செய்தார்கள். என்ன சொன்னாங்க, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியராக இருக்கார் இந்த ஆய்வை மேற்கொண்டவர்கள் ஒருவர், மைக்கேல் விட்சேல் என்பவர். அவர் சொன்னார், மரபணு சோதனையை வைத்து தொன்மை நாகரிகங்களை கணக்கிடும் வழக்கம் 10 ஆண்டுகளாக அறிவியலில் வளர்ந்து வருகிறது. அப்படி பார்க்க போனால், இங்கே எங்களுக்கு ஹரியானாவில் கிடைத்த தரவுகள் எதை சுட்டுதுன்னா, இந்த மக்களின் நாகரிகமும் அவர்களின் பண்பாடும் பழமையான, அவருடைய மொழிபெயர்த்திருக்க தென்னிந்திய மக்களின் நாகரிக மரபு வழியாக தான் வந்ததுங்கிறார். சில அந்த பணங்களில் சில எடுத்த ஆய்வில் ஈரான் நாட்டின் விவசாயிகளுக்கு சிறு அளவிலான கலப்பும் இதில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்ல, தென்னிந்திய தொல்குடி மக்களின் மரபணுக்களும் ராகிர்கீல் ஹரியானாவுக்கு வாழ்ந்த மக்களின் மரபணுக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதால் சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் மக்கள் பேசியது திராவிட மொழியே என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதை 2 பத்திரிகை தான் போட்டாங்க வடநாட்டிலேருந்து, இந்தியா டுடே, இன்னொன்று அவுட்லுக். இந்த 2 பத்திரிகை நான் எடுத்து வந்திருக்கேன். அதில் அவுட்லுக்கில் என்ன செஞ்சாங்கன்னா, இதை பெரிய படமாக எடுத்து இதில் பார்த்திங்கன்னா, இந்த இந்துத்துவெல்லாம் இனிமேல் இந்த நாட்டை விட்டு துரத்துகிற காலம் வந்துடுச்சு. இந்த நான் சொல்லலாம், அவுட்லுக் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இவங்க ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. வேத கால ஆரியர்களும் ஒருத்தங்க இருந்தாங்க, இது 2000 5000 8000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. நான் சொன்னல, அதெல்லாம் பொய். இவங்க தான், இவங்களுக்கு மூதாதையார்னா தென்னாட்டிலேருந்து வந்தாங்க திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியமானது. இது தென்னிந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிக்கு கிடைத்த புதிய தீனியாகும். இந்த திராவிடம் ரெண்டுக்கு கிடைத்த தீனி இது. அதே நேரத்தில் நான் சொல்ல, அவங்க சொல்லுங்க, வடநாட்டில் இந்துத்துவ கொள்கையை பரப்பியவர்களுக்கு திராவிடமும் ஆரியமும் இருந்தது என்று கூறுபவர்களுக்கு இது ஏற்கக்கூடியதாக இல்லை. த க்ளோஸ் மேட்ச் ஆஃப் ராகிரி டிஎன்ஏ வித் சவுத் இந்தியன் ட்ரைபல் பாப்புலேஷன் ஆல்சோ சஜஸ்ட் தட் இந்தியன் வேர்ல்ட் கல்ச்சர்
ஸ்போக்கன் ஏர்லி திராவிடியன் லாங்குவேஜ். திராவிட தமிழ், திராவிடம். இவங்களுக்கெல்லாம் படிக்காமையே மேடையில் இருந்து எங்கே இருக்க திராவிடம் போய் பாருப்பா, ஹரியானாக்கு போய் பாருப்பா. திராவிடர்கள் இந்தியா பூரா பரவியிருந்தான் அம்பேத்கர் சொன்னார். இன்றைக்கு இதெல்லாம் எந்த மாதிரி ஆய்வு, டிஎன்ஏ ஆய்வு, ஜீன் ஆய்வு, ஆந்த்ரோபாலஜிக்கல் எவிடன்சஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ், தொல்பொருள், இவர் இத்தனை தரவுகளும் வந்துட்ட பிறகு திராவிடம் என்பது மாயை, திராவிடம் என்பது பொய்யனா நான் ஒரு ஆசிரியர் வரம்பு மீறி பேச முடியாது. நீங்கள் தான் இளைஞர்கள், இதை எடுத்துக்கணும். திராவிடத்துக்கு நம்மளுக்கு நிறைய பத்தினி கிடச்சிச்சு. ஆகவே அறிவியல் அடிப்படையில் நாம் தொன்மை நாகரீகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம். என்ன ஆச்சு நடுவில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு 1000 ஆண்டுகளாக ஒரு சரிவு ஏற்பட்டது. அண்மையில் தினத்தந்தி ஏட்டில் ஒரு சிறந்த கட்டுரை வந்தது. எழுதியவர் பெரும் ஆய்வாளர் மதிவாணன். அவர் நல்ல நல்லா படித்தவர், தொல்லியல் எல்லாத்தையுமே. அவர் என்ன சொன்னார், நம்ம ஏண்டா தமிழன் விழுந்தான்னா கோட்டையை கட்டுவதை விட்டு கோயில் கட்டினான்னு சொல்லிட்டார். கோயிலில் குடிப்புக்கு வந்தவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நம்ம கோட்டையை கட்டுறதை விட்டு கோயிலை கட்டின பிறகு அவன் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம மேலே கழுத்தில் உட்காந்துட்டான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எல்லாரையும் அர்ச்சகர்களாக்குன்னு சண்டை போகிறோம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த சண்டையை துவக்கியது தான் திராவிட இயக்கம். புதிய போரை துவக்கியது திராவிட இயக்கம். நீதி கட்சியை பற்றி சொன்னார்கள். நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது டயார்கி என்ற சிஸ்டம் இருந்தது, இரட்டை ஆட்சி முறை. இப்போ தமிழ்நாட்டில் இரட்டை ஆட்சி முறை தான் இருக்கு. கவர்னர் போய் ஆய்வு நடத்த முடியுமா, கலைஞர் இருந்தால்? ஏன் ஜெயலலிதா இருந்தப்போ கூட முடியுமா, இரட்டை ஆட்சி. அப்போ கவர்னர் இருப்பார், கவர்னர் சொன்னால் அந்த சட்டத்தை நீக்கலாம். ஆனால் நீதி கட்சியுடைய தலைவர்கள் அறிவாளிகள், அதாவது நீதி கட்சியுடைய பங்கு இருக்கிறது திராவிட இயக்க பண்பு பங்கு, பெரும் பங்கு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த உடனே பல சமூக நலத்திட்டங்களை உருவாக்குனாங்க. அதுதான் நீதி கட்சி தான் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டுடைய ஒரு மாடல்னு சொல்லலாம். சோஷியல் வெல்ஃபேர் மாடல் நீதி கட்சி அவ்வளோ திட்டங்களை செஞ்சது. ஆதி திராவிடர்களுக்கு பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு தடுத்து ஆணையிட்டது. மதிய உணவு திட்டத்தை கார்ப்பரேஷன் பள்ளிகளில் உருவாக்கியது அதுதான் நீதி கட்சி தான். அதற்கு பிறகுதான் காமராஜர் 57 அரசு சட்டமாக அறிவித்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சத்துணவகர்த்தார், கலைஞர் முட்டையை போட்டார். அதெல்லாம் இன்றைக்கி பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்றதுனால, அதாவது ஸ்டண்டட் செயல்னு, குட்டியாக இருக்க குழந்தைகள் இல்லவே இல்லைன்னு அகில இந்த அளவுக்கு சொல்லியிருக்கார், உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அதை தடுப்பூசி போடாத மாநிலமாக இருக்கிறது குஜராத். அதுதான் பிரதமர். திராவிட இயக்க சாதனை என்னன்னு கேட்குறீங்களே, இது ஒன்று போதாதா? குழந்தையே நாங்கள் எடுத்து சத்து ஏழைகள் பணக்காரர்கள் என்று வித்தியாசம் பாராமல் சத்துணவு திட்டத்தை 1918 தொடங்கி இன்று வரை அது உச்சக்கட்டத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கோமே, அது எந்த கட்சி? காமராஜர் கூட திராவிட இயக்கத்தை ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடத்தினார். ஏனென்றால் தந்தை பெரியார் ஏன் காமராஜரை ஆதரித்தார் என்றால், தந்தை பெரியாருடைய சொல்வழியில் தான் காமராஜர் நடந்தார். அதற்கு நான் பேச ஆரம்பித்தால் நிறைய நேரம் ஆகிவிடும். ஆகவே நான் எல்லையை குறுக்கி கொண்டு காமராஜரையும் திராவிட இயக்கமும்னு ஒரு தனி தலைப்பிலே என்னால் பேச முடியும், அவ்வளோ தரவுகளை வைத்திருக்கிறேன். இதுக்கு சொல்கிறேன் என்றால், நீதி கட்சி ஆட்சி வந்தோன்னே பெரிய அளவுக்கு உயர்கல்வியிலே சாதனை படித்தார்கள். சென்னை பல்கலைக்கழக சட்டம் என்று ஒன்று உருவாச்சு.
அந்த சட்டத்தை இயற்றின நீதி கட்சி. அந்த சட்டம் வந்த பிறகுதான் தமிழ் ஆசிரியர்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியருக்கு சமமான சம்பளம் அளிக்கப்பட்டது. சமஸ்கிருத ஆசிரியருக்கு சம்பளம் அதிகம். இப்போ நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் விரிவுரையாளராக, ஆய்வாளராக, விரிவுரையாளராக, இணை பேராசிரியராக, பேராசிரியராக, துறை தலைவராக உயர்ந்தேன் என்றால் அது திராவிட இயக்கத்தின் சாதனை என்பதை படித்ததனால் நான் உணர்கிறேன், உணர்ந்ததனால் உணர்கிறேன். இதை உணராதவர்களுக்கு எடுத்து சொல்வது தான் திராவிடம். இதை சொல்லப்போனால் பல பேருக்கு தெரியல, பெரியாரை பற்றி பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நான் கூட சமீபத்தில் இதில் எழுதியிருந்தேன், என்னுடைய இணையத்தில் என்ன எழுதியதுன்னா, நான் 1974 பேராசிரியர் சஞ்சீவ், நான் ஆய்வு மாணவர் பொருளாதாரத்தில், பேராசிரியர் சஞ்சீவ் எனக்கு ரொம்ப நெருங்கிய என்னோட மூத்த தலைவர். அவரை என்ன, நாகநாதன் நீங்கள் தமிழில் ஆர்வமாக இருக்குங்க, நான் பாண்டிச்சேரிக்கு போனேன் 2 நாள் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனார். பாண்டிச்சேரியில் போனால் பாரதிதாசனை பற்றி ஆய்வு நடத்துறதுக்காக, தரவுகள் எடுக்கிறதுக்காக போனோம். பாரதிதாசனுடைய மகளாரை போய் பார்த்தோம். அந்த அம்மையார் சொன்னாங்க, எங்கள் அப்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சவர் இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், பெரியவர், 84 வயசு, அவர் தான் நோயல்னு, ஃபாதர் நோயல்னு இருக்கார், அவரை போய் பாருங்கள், அவர் தான் முதல் திராவிட கழக தலைவர் பாண்டிச்சேரிக்கு. அவரை போய் பார்த்தோம். நோயல் சொன்னார், பெரியார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கார் தெரியுமா உங்களுக்கு, இந்த இளைய தலைமுறைக்கு தெரியுமான்னார். பாண்டிச்சேரிக்கு வருவார், 8 பேர் தான் உட்கார்ந்துருப்போம், 8 பேருக்காக திண்ணையில் உட்கார்ந்து மைக் இல்லாமல் 1 மணி நேரம் பேசுவார். என்னிடம் என்னுடன் பணியாற்றிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனை வாப்பா இன்றைக்கி பெரியார் பேசுகிறாருன்னா, பாரதிதாசன் சொன்ன வார்த்தை, நான் வரமாட்டேன், வந்தால் தகராறு பண்ணுவேன், பெரியார் எனக்கு பிடிக்காது, இல்லை சும்மா வந்து பாரு கேட்டுப்பார், நான் 3 கழகக்காரர்களையும் அடிச்சுக்கிட்டு வருவேன், கழகம் பண்ணுவேன்னு சொன்னார். திண்ணையில் உட்கார்ந்தார், நோயல் பேசினார், பெரியார் பேசினார், பாரதிதாசன் அமைதியானார், அடிக்க வந்தவர்கள் தொண்டர்களாக நான் பாரதிதாசன் பெரியாருடைய செல்வம். நான் அதில் எழுதியிருந்தேன், அங்குலம் அங்குலமாக தமிழ் சமுதாயத்தை நகர்த்தியவர், அடிக்கடி நகர்த்தியவர், அதுக்கப்புறம் அடியே கொடுத்தவர்னு எழுதியிருந்தேன். ஏன் அடினா, இன்றைக்கி கோவிலில் கொடுத்த அடியில் அலறாங்கல்ல அர்ச்சகர் சட்டத்தில், அதான் அடின்னு சொன்னேன். இப்படியெல்லாம் ஒரு தமிழ் சமுதாயம், திராவிட சமுதாயம் வளருவதற்கு அவர் பட்ட துயரங்கள். அவர் அண்ணாவே ஒரு முறை சொன்னார், பெரியாரிடம் நான் மேடையில் நான் கேட்டிருக்கிறேன் அண்ணா பேசியதை, பெரியார் நானும் ஒரு முறை பேச இருந்தோம், நான் பேச தொடங்கியவுடன் அவர்கள் ஒரு 3வது மாடியிலிருந்து சாம்பல் தூளை வீசிக்கொண்டே இருந்தார்கள், எனக்கு கண்ணு எரிச்ச வந்துவிட்டது, நான் உட்கார்ந்து விட்டேன், சீக்கிரம் பேச வேண்டும், ஆனால் பெரிய விட அப்படியாக 1 மணி நேரம் பேசினார். அவனுக்கு சாம்பல் தீர்ந்து விட்டது, அதுக்கப்புறம் கொட்ட முடியவில்லை. அண்ணா சொன்னார், பெரியார் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணா கேட்டார், ஐயா தாடியெல்லாம் தூசாக இருக்கேன், அது என்ன துண்டில் தொடச்சா போச்சு, ஆனால் நான் பேசிட்டேன், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ல. ஆகவே இப்போ இந்த அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொல்கிறவன்லாம் விளம்பரத்துக்கு ஆசையான், அவன் ஒன்று முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். ஒரு அறிவுபூர்வமான ஒரு இயக்கத்தை அறிவையே முதன்மையாக வைத்து ஒரு கட்டப்பட்ட இயக்கத்தை அதன் தலைவரை செருப்பால் அடிப்பேன் என்று சொல்லுபவன் இருந்தாலும் ஒருவன். அவனை ஒரு தடவை நான் எழுதியிருந்தேன், கேரவன் ஒரு பத்திரிகையில் திராவிட இயக்கத்தை பற்றி தப்பாக இருந்தாங்க, நான் அதை எழுதினேன் மாணவராக இருக்கும். மல்லிகை மனத்தை மூந்து விட்டு அதில் மனம் இல்லை என்றால் அவனுக்கு ஒன்று மூக்கில் கோளாது மூளையில் கோளாறும். இவர்களுக்கு 2 கோளாறு. ஆகவே இப்படியாப்பட்ட திராவிட இயக்கம்
நான் ஒரு தரவு வைத்திருக்கிறேன். 1924 பெரியார் முகமது ராவுத்தர் என்ற ஒரு தலைமையில் காங்கிரஸ் இயக்கத்தில் பேசுகிற போது பெரிய கூட்டம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பயந்து விட்டது. பெரியாருக்கு இவ்வளோ பெரிய கூட்டமா? உடனே நிறைய கூட்டம் கூட ஆரம்பித்ததுலேருந்து அதற்கு முன்பே கூட்டம் கூடியது. முதல் தமிழில் சுருக்க எழுத்து வந்ததே பெரியாரால் தான். ஒரு சிங்கப்பூரில் சேர்ந்த ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்கார். ஏன்னா பெரியாருக்கு என்ன சுருக்க எழுத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த முதல் சுருக்க எழுத்தில் இன்றைக்கும் ஆவண காப்பகத்தில் இருப்பது பெரியாருடைய பேச்சு தான். அதை கதர் விற்கணும் காந்திக்கு. அப்படிப்பட்டவர் தான். காந்தி தவறு செய்தால் காந்தியை எதிர்த்தவர். காந்தியிடமே நேராக என்ன வாதாடினார்? பார்ப்பனர்கள் ஏன் நீங்கள் நம்புகிறீங்க? நானும் நம்புகிறேன். ராஜாஜி நீங்கள் கூட எடுத்துகிட்டு வரீங்களே, ராஜாஜி தான் மொழிபெயர்த்தார், நீங்கள் நம்பலையா? இல்லை, அவர் நல்லவர், அறிவாளி, ஆனால் அவர் சமுதாயத்துக்காக பாடுவார், நான் மொத்த சமுதாயத்துக்கும் பாடுபடுவேன்னு சொன்னார். அப்படின்னா இவர்களை திருத்தவே முடியாதான்னு கேட்டார். நான் சமீபத்தில் ஒரு காங்கிரஸ் கோபண்ணாவும் நானும் மேடையில் பேசணும். நான் பேசினேன் கோபண்ணாவை வச்சுக்கிட்டேன். எனக்கு முன்னாடி பேசிட்டார் நம்ம செய்தி தொடர்பாளர் கோபண்ணா. என்னை மன்னிக்க வேண்டும். என்றைக்குமே பார்ப்பனர்கள் தங்களுக்கு தேவை என்றால் கட்சியை விட்டு விடுவார்கள், கொள்கையை விட்டு விடுவார்கள் என்று சொன்னார். என்னன்னு கேட்டார். நான் அதை தான் பேச போகிறேன் உங்களுக்கு அப்புறம்னு. தமிழ்நாட்டிலே ஆர் வெங்கட்ராமன் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர். புதுக்கோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட கட்டல. அவர் பேரில் போய் பாருங்கள். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இது எம்பி இதில் கட்டப்பட்டது உதவின்னு எங்கே இருக்குது? கட்டல. ஒரு பள்ளிக்கூடம் கட்டவில்லை. ஆனால் தொழிலமைச்சராக இருந்தார். யாரை வளர்க்கணுமோ அவர் வளர்த்தார். அப்போ தமிழ்நாட்டில் பெரியாருடைய ஆதரவாளர் நாத்திகன் ராமசாமின்னு இருந்தார். காங்கிரஸில் நாத்திகன் ஒரு பத்திரிக்கை நடத்தியிருந்தார். நான்லாம் மாணவர் காலத்தில் அதை தான் படிப்பேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பற்று இருந்தாலும் அந்த பத்திரிகை அவர் பரட்ட தலையன் பாபா என்று தொடர் 90 கட்டுரைகள் எழுதியவர். காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகை, காமராஜர் ஆதரவு பத்திரிகை நாத்திகம். அதில் என்ன சொல்வார் நாத்திக ராமசாமி? தொழில் வளரவில்லை, பார்ப்பனர்களை முதலாளிகளை வளர்க்கிறார் வெங்கட்ராமன் தொடர் கட்டு எழுதினார். அதை காமராஜர் கண்டுக்கவே இல்லை. இது அண்ணா சட்டமன்றத்திலே சொன்னார். நீங்கள் என்ன நாத்திகரான்னு காங்கிரஸில் கேட்டாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு. உடனே அண்ணா கேட்டார், நாத்திகன் ஒரு பத்திரிகை காங்கிரஸில் இருந்தது, அது என்ன நாத்திகர், நீங்கள் நாத்திகர்களான்னு கேட்டார். திசை திருப்பாதீர்கள் என்ன அண்ணா சொன்னார். நாங்கள் ஒன்றும் திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த மந்திரி சபையை பெரியாருக்கு காணிக்க என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் பெரியார் வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் காந்தியுடன் கருத்து வேறுபட்டது சரி என்பதை இரண்டு குடியரசுத் தலைவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவர் மேற்கொங்காலத்தினர். ஒருத்தர் பிஜேபி அரசு டிஸ்மிஸ் பண்ண போனால் உத்தரப்பிரதேச அரசை உண்ணாவிரதத்தில் வாஜ்பாய் கூட போய் கலந்துக்கிட்டார். ஆர்வங்கிட்டான் மத்திய அமைச்சராக, மாநில அமைச்சராக, துணை குடியரசுத் தலைவராக, குடியரசுத் தலைவராக, தமிழ்நாட்டில் எல்லா பதவிகளும் அடைந்த ஒரே வெங்கட்ராமன் பாஜக கூட பக்கத்தில் உட்காந்துக்கிறார். அவர் காங்கிரஸ்காரா? அடுத்தது இப்போ பிரணாப் முகர்ஜி, அவரும் சட்டமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, மாநில அமைச்சராக, குடியரசுத் தலைவராக இருந்து ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போகிறாரு. என்ன அர்த்தம்னு, என்ன அர்த்தம்னார்? பெரியார் அன்றைக்கு காந்தியை பார்த்து கேட்டாரு, நீங்கள் நம்பாதீர்கள், வர்ணாசிரம தர்ம ஒழிப்பை உங்கள் வேலை திட்டத்தில் சேருங்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்னாரு. அப்படி கேட்டிருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி நான் நடந்திருக்காது. ஆனால்தான் பெரியார் பெரியாராகவே இருக்கிறார், பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் என்று சொன்னேன். இன்னொன்று, ஒரு சில நிறைய கருத்துக்களை சேகரித்து என்னால் பேச முடியாது, நேரமில்லை. அண்ணா வந்து 57 நியாயஸ்தான் ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் எழுதினார். நியாயஸ்தான்னா யாருன்னா அம்பேத்கரை பற்றியே கட்டுரையது. அம்பேத்கர் புத்த மதத்துக்கு தழுவிய பிறகு மகாராஷ்டிராவில் இருந்த இந்த சித்பவன பார்ப்பனர்கள்னு பேர் அவங்கெல்லாம் ரொம்ப விஷமத்தனமானவங்க. அவங்க இதை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறுலேயே இருக்குது. எமர்ஜென்சியில் இந்த குணா இருக்கார், சிறையில் இருந்தார்,
இந்த திராவிடக்கு. நான் சிறையில் முடிஞ்சோன்னா அவரை போய் பார்த்தேன். அவர் ஒரு டாக்குமெண்ட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, ஏ கேங் ஆஃப் மலையாளி பிராமின்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தமிழ் பிராமின்ஸ் சஸ்பெண்டட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி இன் பெங்களூர் அப்படின்னு. யாருன்னா நம்பூதிரிப்பாடு இங்கே ராமமூர்த்தின்னு சொன்னார். அவர் வேறு இது இதே குணா சொல்லியிருக்கார், ஆனால் இன்றைக்கு மாறி இருக்கார். அதை இது அவர்கள் தான் பின்னால் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து விலை நான் பிராமின் இருக்கக்கூடாதுன்னு விலகிட்டாங்க. குணாவே ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால், அவர் சிபிஎம்மில் இருந்தார், அவர் தலித்தவர், அவரை பார்ப்பனர்களுக்கு எதிராக நின்றார். அதனால தான் அவர் எமர்ஜென்சியில் 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தார். இப்படியாக எந்த கட்டத்திலும் அவர்கள் நம்மளை தலைமையில் அடிப்பதற்கு காத்திருக்கிறார்கள். நீட்டு ஒரு தேர்வு எக்ஸாம். அண்ணா என்ன நியாயஸ்தானில் எழுதினார்னா, அம்பேத்கர் ஒரு மாபெரும் அறிஞர், சிந்தனையாளர், இந்து மதத்தில் சொல்லப்பட்ட ஜாதி இழிவுகள் காரணமாக மனநொந்து அவர் புத்த மதத்தை தழுவினார். நவீன புத்தர்களுக்கு தலித் என்கிற சலுகை, எஸ்சி சலுகை இல்லை என்பது நியாயமல்ல. அதை கேட்டால் காங்கிரஸ் அமைச்சர் சவான் என்ன சொல்கிறார், அம்பேத்கருடைய ஆதரவாளர்கள் மகாராஷ்டிரத்தில் இன்றைக்கும் தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு, அப்பயும் தகராறு நடந்திருக்கு. அம்பேத்கருடைய ஆதரவாளர்கள் அவரை புத்திஸ்தான் கேட்கிறார்கள், காலிஸ்தான் மாதிரி தனிநாடு தலித்துகளுக்கு கேட்கிறார்கள் என்று திசை திருப்புகிறார் காங்கிரஸ் அமைச்சர். ஆனால் மகாராஷ்டிரத்தில் சேர்ந்த புத்த தெரிவி சொல்லுகிறார், இது வேண்டுமென்றே எங்களுக்கு தலித்துகளுக்கு புத்த மதத்தை மாறியவர்களுக்கு திட்டமிட்டு அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இந்து சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்கள கீழே வச்சுருப்பேன், ஆனால் எங்கள் கூட இருக்கணும். காப்பதற்கோ செய்யப்பட்ட சதி இது. புத்திஸ்தான் கேட்கவில்லை, புத்திஸ்தான் என்கிற நாடே யாருமே அம்பேத்கருடைய ஆதரவாளர்கள் கேட்கவில்லை, இது அண்ணா சொல்கிறார். இப்படி சொன்ன பிறகு ஒரு அரசாங்க ஆணையை போடக்கூடாதா, இவர்கள் கேட்பது நியாயஸ்தான் என்று அண்ணா தலைப்பே நியாயஸ்தான். 57 எழுதப்பட்ட கடிதம் நீங்கள் யோசித்து பாருங்கள். 1971 கலைஞர் வந்த பிறகு இந்த ஆணையை தமிழ்நாட்டில் போட்டார். இங்கே டாக்டர் எழிலன் உட்கார்ந்துருக்காரு, அவர் அவருடன் பணியாற்றிய ஒரு தலித்துக்கு ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே செய்யணும் என்று ஒரு அரசு அதிகாரியும் இருக்கார். அவர் கேட்டாங்க சர்டிஃபிகேட்டு. அங்கே ஒரு ஐயங்கார் தாசில்தார் என்ன சொன்னார், இங்கே எந்த மாதிரி ஆணையே கிடையாது, போ, நீ தலித்து கிடையாது, நீ புத்திஸ்ட் தலித்து கிடையாது. அதுக்கப்புறம் அரசு ஆணையை எடுத்து நான் வந்து அந்த கலெக்டரிடமே பேசி அதற்கப்புறம் அந்த சான்றிதழை வாங்கணும். அதை அந்த 57 அண்ணா நினைத்ததை கலைஞர் 71 கொண்டு வந்துட்டார். இதுதான் சமூக புரட்சி. இது போன்ற ஏராளமான இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால், பெரியார், அண்ணா, கலைஞர் 3 காலகட்டம், 3 ஒன்றாக இருந்தது ஒரு காலகட்டம். பெரியார் கலைஞரே என்ற பல முறை சொல்லியிருப்பார், பெரியார்னு சொன்னால் உடனே செஞ்சிடுவார். உதாரணமாக நமது விடுதலை ஆசிரியர்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். அதே நேரத்தில் ஒரு தடவை ராமகிருஷ்ணன் எப்படி இருக்காருன்னு என்கிட்ட கேட்குறாரு. கோவை ராமகிருஷ்ணன் என்னங்க ஏழு நின்று கோவை ராமகிருஷ்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னா, இல்லை அவர் 96 அவர் பெரியார் சிலையை வைக்கணும்னு கேட்குறாரு, எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அது உங்கள்கிட்ட காட்ட முடியுமான்னு தயங்கி கேட்குறாரு. ஏன்னா உங்கள்கிட்ட அவர் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்திருக்காரு, பெரியாருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, பெரியார் சிலை அவர் கேட்ட இடத்துல வைக்கலாம், அந்த ஆணையை கொடு என்று 1 48 மணி நேரத்தில் அந்த ஆணையை வைத்தாங்க. இன்றைக்கும் போய் பாருங்கள், கோவையில் இருக்குது, என் படமும் அங்கே இருக்குது. ஏன்னா ராமகிருஷ்ணன்
அந்த ஆணையை வாங்கி கொடுத்தவர் என்பதற்காக என் படத்தை வைத்திருக்கார். இதுபோல் எண்ணற்ற காரணங்களை பெரியார் வந்து ஒரு இயக்கமாக இங்கே இதெல்லாம் திசை திருப்பதற்காக நீங்கள் தமிழ் தேசியம்னு வரலாற்று பிரகாரம் எதுவுமே ஆதரவே கிடையாது. இல்லை, தமிழ் இருக்கு, திராவிட மொழி குடும்பத்தின் தலை தான் தமிழ். தமிழ்லேருந்து தான் கன்னடம் போச்சு, ஏன் அவருக்கு கலி தெலுங்கு போச்சு. ஏழு மொழி இருக்குங்கிற திராவிட பல்கலைக்கழகம் 21 மொழி இருக்குங்குது. இப்போ வந்த நவீன ஆராய்ச்சியில் இது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகவே திராவிடம் மானுட விடுதலைக்காக உருவான ஒரு அமைப்பு, சாதியத்துக்கு எதிரான அமைப்பு, மத வெறி கொண்டு தாக்குதலை செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு அமைப்பு. ஆகவே திராவிடத்தை எடுத்து சொல்வது உங்களை போன்ற இளைஞர்களுடைய கடமை. என்னை போன்ற பலரிடம் பல ஆலோசனைகளை பெற்று ஒரு அறிவுபூர்வமான கட்டமைப்பாக, அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான தரவுகளை வைத்து திராவிடத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் திராவிடம் வீழாது, திராவிடம் வீழ விடக்கூடாது. அதற்கு இளைஞர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும், ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும். என்னை பற்றி கூட சொன்னாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 27 பிஹெச்டி கிட்ட பண்ணியிருக்காங்க. அந்த 27 பிஹெச்டியில் கூட நான் தந்தை பெரியாருடைய சமூக நீதியை தான் கடைபிடிச்சேன். ஒரு ஐயங்காருக்கும் கொடுத்துருக்கேன், ஏன்னா நீதி கட்சி ஆணையில் பிராமின்ஸுக்கு ரிசர்வேஷன் இருந்தது, அதை கெடுத்தவன் பிராமின் தான். ஐயருக்கும் ரிசர்வேஷன் இருந்தது, ஒரு ஐயருக்கும் நீதி வழங்கியிருக்கேன். ஏனென்றால் இது பெரியார் கொடுத்த மானுடம். நீதி என்பது மனிதர்களுக்கு அனைவருக்கும் சமம். இப்போ நாங்கள் வந்து இந்துத்துவை விரட்ட முடியாது, விரட்டவும் விரும்பலை, ஆனால் எங்கள் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. செலுத்த ஆரம்பித்தால் நாங்கள் தமிழர் உரிமைக்கான களம் அமைப்போம், அந்த களத்தை நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். இலவச டிவி போன்ற பொருட்கள் மிகவும் பயனுள்ளவை, ஆனால் அதை பெற்றவர்களுக்கே அதை பற்றிய புரிதல் இல்லாமல் குறை சொல்வதை நாம் தவிர்த்திருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், கலைஞர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், நாகநாதன், நான் இலவச கண்ணாடி திட்டத்தை அறிவித்தேன், கண்ணொளி திட்டத்து மூலம் கிராம கிராமமாக போய் கண்ணொளி வழங்கினேன், ஏழை மக்கள் தான் அதை பெரும்பாலும் பெற்றாங்க, கண் ஒளி பெற்றோன்னே இரட்டைகளுக்கு ஓட்டு போட்டாங்கன்னார். அந்த பதிலும் இதுவும் ஒன்று தான், ஏன்னா இளைஞர் கேட்குறாரு, அது ஒரு அரசு திட்டம் அறிவிக்கிற பொழுது அந்த அரசு திட்டத்துக்கு ஒரு குறுகிய பார்வை இருக்கக்கூடாது. அதே நான் திட்டக்குழுனுடைய துணைத்தலைவராக இருந்தபோது நான் வந்து காடுகளுக்கு அதிக நீதி ஒதுக்க வேண்டும், காடு வளர்ப்புக்கென்று போராடி பெற்றேன். அதனால் தமிழகத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் கிடைச்சிது. அதனால் என்ன, காட்டு இலாக்காவினர் வந்து அந்த காட்டினுடைய உள்பகுதிக்கு வெர்ஜின் ஃபாரஸ்ட்க்கு அழைத்து செல்லணும்னு அழைச்சிட்டு போனாங்க. கொஞ்சம் பல மைல்கள் நடந்து சென்று போய் பார்த்தேன். இந்த தமிழ்நாட்டில் இப்போ விர்ஜின் ஃபாரஸ்ட் இருக்குது, ஆனமலையில் இருக்குது. அங்கே யாருமே அங்கே இருக்கிற ஒரு மிளகை எடுத்து, மிளகு தமிழ்நாடு பூரா அழிஞ்சிட்டா கூட ஒரு மிளகு செடி எடுத்து வச்சா அது வீரியமாக வளர்ந்துடும், அதுதான் விர்ஜின் ஃபாரஸ்ட். அதனால தான் அந்த காடுகள் அழியக்கூடாது, நாடுகள் வாழ வேண்டும் என்றால் காடுகள் வாழ வேண்டும். அப்படி போகிறப்ப அந்த இரவு நேரத்தில் போய் பார்க்கணுன்னு நான் விருப்பப்பட்டேன். அந்த மிருகங்களை அந்த ஃப்ளாஷ் லைட்டை எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பழங்குடி இனத்தினர் மக்கள் வாழ்கிற பகுதியில் ஒரு 10:30-11 மணிக்கு போனப்போ எல்லார் வீட்லேயும் ஒளி விளக்கு எரிஞ்சது, சத்தம் கேட்டுக்கிறது. நான் கேட்டேன், என்னங்க இது மாதிரி கேட்குது அப்படின்னேன். இல்லை, இந்த திட்டத்தை அவர் யாருன்னு தெரியாத என்கிட்ட சொல்கிறார், இந்த திட்டத்தை அறிவித்தவர் யாருன்னு தெரியல,
ஆனால் பழங்குடியினர் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க. மது அருந்தது குறைச்சிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. பழங்குடியினர் பள்ளிக்கு இப்போ 100% அட்டெண்டன்ஸ் வந்துட்டு இந்த திட்டம் பெருமளவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது பழங்குடியினர் மக்களிடத்து சொன்னாங்க. ஆகவே இது ஒவ்வொரு பார்வை இருக்கு. சில பேர் அதனால் இதனால் வெற்றி தோல்விகளை நான் என்ன தேர்தல் காலத்தை நான் பெருசாக மதிக்கிறதில்ல பெரியார் மாதிரியே. ஏன்னால் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றவர்கள்லாம் அரசியலில் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்வோம். அரசியல் என்பது மிகவும் தூய்மையானது. அது களங்கப்படுத்தி இருப்பதனால் நாம் பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறது. அரசியல் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாவதுன்னு சொன்ன நாடு இது. அறந்தான் கூற்று அரசியலில் பிழை செய்தவனுக்கு. அது என்ன அந்த உயரிய நெறிகளை படைத்த தமிழ்நாடு. நான் அதை ஒத்துக்கிறது இல்லை. பாலிட்டிக்ஸ் இஸ் அ லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் ஸ்கவுண்டல்ஸ்னு சொல்கிறது அதை வெஸ்டர்ன் ஸ்கவுண்டல் சொல்கிறது. அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் ஏற்றுக்கொள்வது தமிழை தான், சிலம்பு வரிகளை தான், சிலம்பு ஒளியே தான். ஐயா, அடுத்த கேள்வி. திராவிட பொருளாதார மாடலுக்கும் மார்க்சிய பொருளாதார மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் எதுவும் இருக்குதா? அப்படி இருந்தால் என்னென்ன? மார்க்சிசத்தை தமிழில் மொழிபெயர்த்து 6000 பக்கத்தை வெளியிட்டவன் நான். மூலதனம் மிக மதிப்பு 6000 பக்கம். 45 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வீடை அடமானம் வைத்து வெளியிட்டேன். நல்ல காலம். மார்க்சுக்கு தமிழ்நாட்டில் மதிப்பு இருக்கிறது. நான் ஐயா நல்லக்கண்ணு முன்னிலேயே ஒரு முறை சொன்னேன், மார்க்சை எந்த கட்சியின் குடியின் கீழே கொண்டு வர முடியாது என்று. மார்க்ஸ் ஒரு சமூகவியலாளர், மார்க்ஸ் ஒரு வரலாற்று ஆய்வாளர், மார்க்ஸ் ஒரு பொருளியல் அறிஞர், மார்க்ஸ் வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கார், அமெரிக்க பேராசிரியர். அவருடைய கட்டங்கள் விரிந்த கட்டங்கள். ஆகவே குறுகிய எல்லைக்குள் மார்க்சை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மார்க்ஸ் சொல்லியது போல நாம் ஒவ்வொருவரும் கற்பனை பண்ணுவதும் தவறு. ஒரு மாசை தேங்க அதை உணர்ந்திருந்தார் என்று நான் சீனாவுக்கு 2 முறை பயணம் செய்திருக்கிறேன். பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறேன். சீனாவில் மாவோ அவர்கள் இந்த ரஷ்யன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டதே இல்லை. ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அங்கே சீனாவில் நடந்திருக்கிறது மாசிதிங்கும் ஸ்டாலினுக்கும். ஸ்டாலினுடைய 80வது பிறந்தநாள் ஒன்றில்தான் மாவோ கலந்து கொண்டார். வெளிநாட்டுக்கு சென்றதே கிடையாது 1950. ஆனால் சீனாவை பற்றிய ஒரு புரட்சிகரமான படம் ஒன்று வெளியிட வேண்டும் என்று ரஷ்யா தயாரித்திருந்தது. சீன புரட்சி பற்றி சுயன்லாயும் மாசிதிங்கும் அந்த படத்தை வெளியிட்டால், பன்னாட்டு பிரதிநிதிகளுக்கு வெளியிட்டால், மாவோவும் நானும் ஸ்டாலினுடைய 80வது பிறந்த நாள் இறுதி விழாவில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அப்பொழுது மாவோ சொன்னார், நீங்கள் தொழிலாளர் புரட்சி நடத்தினீர்கள், நாங்கள் விவசாய புரட்சி நடத்தினோம். விவசாயத்துக்கு பின்னால் தொழிலாளர் நின்றார்கள். அங்கு தொழில் அங்கே பெசன்ட் ரெவல்யூஷன், அது புரலட்டேரியட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னவுடன் அந்த படம் போடுவது நிறுத்தப்பட்டது. இன்றைக்கும் சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆவணங்களில் இருக்கிறது. அதை நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ சொன்னார் ஸ்டாலின் ஒரு போய் சொன்னாங்க, இது மாதிரி மாசத்தீங்க சொல்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. பரவாயில்ல, அவரை அழுத்திடுவாங்க, நான் அந்த படத்தை போடாதீங்க, நிறுத்திடுங்க. அவருக்கு அது மனசு பிடிக்கவில்லை என்றால் அந்த சீன ரெவல்யூஷனை பற்றி படம் போடாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். போனாங்க. இந்த பக்கம் வலதுகை இடதுகை ரெண்டு ஸ்டாலின் 80வது பிறந்தநாளில் இந்த பக்கம் மார்ஷல் டிட்டோ இருந்தால் இடது பக்கம் மாசிதிங்க கையை எடுத்து உயர்த்தினார்கள். ஸ்டாலின் திரும்பி சொன்னார் மாசிதிங்க பார்த்து, ஹூ ஓவர் டன் த ரெவல்யூஷன் இன் சோ எவர் மேனர் இஸ் ஏ ரெவல்யூஷனரின்னு சொன்னார். ஆகவே நாம் தமிழ்நாடு இன்றைக்கு உதாரணமாக சொல்லப்படினால் மானுட மேம்பாட்டு குறியீடுகளில்
தமிழ்நாடு தொடர்ந்து 80 பிறகு 3வது இடத்திலே இருக்கிறது. மானுட மேம்பாடு குறியீடுகள்னால் ஜெண்டர் ஜஸ்டிஸ் அதில் ஒன்று இருக்குது. குழந்தைகள் திறன் இருக்குது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருக்குது. இது மாதிரி 10-15 குறியீடுகளில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது, குஜராத் 8வது இடத்துல இருக்குது. அதாவது வளர்ந்த மாநிலமாக, அனைத்து வளர்ச்சியும் உள்ளடக்கிய மாநிலமாக என்பது தான் வளர்ச்சி. ஆகவே சமத்துவம் என்பது பெரியார் சொன்னது தான் அதில் சரி. இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை புதிதாக வெளியிட்ட பொழுது லெஃப்ட்வேர்டு பதிப்பகம், கே.ஆர். நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது, நமது கோபாலகிருஷ்ண காந்தி அவரிடம் செயலாளராக இருந்தபோது அவர் சொன்னார், இந்த கம்யூனிஸ்ட் லெஃப்ட்வேர்டு புத்தகம் படித்தேன், கிளாஸுக்குள் ஜாதி இருக்கிறது என்று சொன்ன பெரியார் தானே சிறந்த புரட்சியாளர் என்று கே.ஆர். நாராயணன் சொன்னார். கேஸ்ட்டை ஒழிச்சுட்டா கிளாஸ் வந்துடுது. கேஸ்ட்டை ஒழிக்கிறது கல்வியை கூடாது, கல்வியை கொடுக்கறதுக்கு இடஒதுக்கீடு கூடாது. இது ஒரு சமத்துவ சமுதாயம். ஆகவே அணுகுமுறைகள் வேறாக இருக்கலாம், அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுவும் ஒரு சமுதாய புரட்சி, சமத்துவ புரட்சி என்றே நான் கருதுகிறேன். நீங்கள் ஒரு மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு ஆய்வில் உங்களை மாதிரி பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் அது இருக்குது, அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மக்கள்கிட்ட மாநில சுயாட்சி பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், நம்ம காலத்தில் இது சாத்தியம் இருக்கிறதா மாநில சுயாட்சி அமைகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறுதியாக இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி கேட்டாங்க. ஒரு காங்கிரஸ் வந்து மாநிலங்களை அரசுகளை 356வது விதியை பயன்படுத்தி 90 முறை கழிச்சது. ஆனால் எஸ்ஆர் பொம்மை கேஸில் 94 ஒரு வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸில் 356 விதியை பயன்படுத்தியது தவறு என்று 9 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றங்கள் அமர்வு சொன்னது. அந்த அமர்வு என்ன சொன்னிச்சுன்னா, ஏனென்றால் நம்ம நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செய்திகள் பரவுவதில்லை. அதில் ஜீவன் ரெட்டின்னு ஒரு நீதிபதி சொன்னார், அந்த குடியரசுத் தலைவர் எப்படி இதில் கையொம்பு போட்டிருக்கார் தமிழ்நாட்டில் 76 டிஸ்மிஸ் பண்ணது அதையும் பார்க்கணுன்னாரு. 74 டிஸ்மிஸ் பண்ணதையும் பார்க்கணும், 76 டிஸ்மிஸ் பண்ணதையும் பார்க்கணுன்னாரு. அப்போ நம்ம 76 நம்ம வெங்கட்ராம, நான் சில கருத்துக்கள் நான் சொன்னால் சரியா தவறான்னு தெரியல, பகிர்வது நல்லதான்னு தெரியல, ஆர். வெங்கட்ராமன் ஒரு கலைஞரிடம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். ஒரு பார்ப்பன கல்லூரிக்காக கலைஞர் என்னிடம் கேட்டார் இந்த கல்லூரியை பற்றி. நான் சொன்னேன், அந்த பெண்கள் கல்லூரியில் ஹாஸ்டலே இல்லை, சென்னையில் இருக்கிற கல்லூரிகளில் ஹாஸ்டல் இருக்கணும், ஏன்னார் மற்ற சமுதாயத்தினர் அங்கே வந்து அமர சமமாக அமரக்கூடாது என்று சென்னையிலே ஒரு கல்லூரி இருக்கிறது என்று சொன்னேன். கலைஞர் ரத்து பண்ணிட்டார். வெங்கட்ராமன் சொல்லி கேட்கல. வெங்கட்ராமன் வந்து நான் சொன்னேன் கலைஞர்கிட்ட, உங்கள்கிட்ட நிச்சயம் சொல்ல போகிறாரு அப்படின்னு, அதெல்லாம் அவரோ பெரிய மனுஷன் அதெல்லாம் சொல்லுவாரான்னு கேட்க சொல்கிறார், இல்லை கண்டிப்பாக சொல்கிறாரு எனக்கு சொல்கிறாங்க. நான் அப்போ பல்கலைக்கழகத்தில் இருக்கேன், நாங்கள் நான் தானே எங்களை தடுக்க முடியும், நாங்கள் கலைஞரையை பிடிச்சி ஆட்டிடுவோம்னாரு குடியரசுத் தலைவர். உடனே கலைஞரிடம் நான் இது மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னால் பார்த்துக்கலாம், சொல்கிறோம் சொல்லிட்டு தான் இருப்பானார். ஆனால் பிரசிடென்ட்டை போய் வரவேற்ற போன கலைஞர், முதலமைச்சர் கலைஞர் தனியாக கூப்பிட்டுட்டு வந்து கலைஞரை, மிஸ்டர் கருணாநிதிஜி அவ்வாரியூ அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்ஜின்னு சொல்லி தனியாக, இந்த காலேஜுக்கு இந்த ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ் பல்கலைக்கழகம் தர மறுக்குது, கொஞ்சம் பார்த்து இப்போயே ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. அப்போ சீஃப் செக்ரட்டரி ராஜேந்திரன் இருந்தார், நேர்மையின் உருவம். அவர் கலைஞர் அவர்கிட்ட கூட, அவர்கிட்ட கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க நீங்களே ஆர்டர் போடுங்க, இல்லை அது முறையாக நீங்களே பிரசிடெண்ட் இருந்திருக்கீங்க, மினிஸ்டராக இருந்திருக்கீங்க, சீஃப் செக்ரட்டரி தான் கொடுக்கணும். கலைஞர் அந்தாண்ட போனோடனே எக்ஸாமின்னு போட்டுட்டார். எக்ஸாமின் பண்ணால் இடஒதுக்கீடு கொள்கையை கடைபிடிக்கவில்லை, பெண்கள் கல்லூரியில் பெண்களுக்கு
இது விடுதி இல்லை என்று டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஃபைலில் எழுதினார். முடியாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு அதனால்தான் பிரசிடெண்ட் வெங்கட்ராம 356வது சட்ட பிரிவை அதர்வைஸ்ன்னு கிளாஸில் போட்டாங்க. ஏன்னா பர்னாலா தரமாட்டேன்ட்டார். அப்போ கவர்னர் பர்னாலா இருந்தார். பர்னாலா சொன்னார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது, சட்ட ஒழுங்கு இல்லைன்னு கேட்குறதுக்கு நீங்கள் எப்படி நான் எப்படி எழுதி தர முடியும், நான் என்ன கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணுறேன்னு போயிட்டார் பர்னாலா. அதனால் அதர்வைஸ் கிளாஸில் போட்டாங்க. இதை சின்னப்ப ரெட்டி சொல்லியிருக்காரு, கண்ணு தெரியாதவங்க கூட செய்ய முடியாத காரியத்தை வெங்கட்ராமன் செய்தார்னு கையெழுத்து வாங்கிட்டாங்க அதிகாரிகள். இது தீர்ப்பில் இருக்க பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபைலே சுப்ரீம் கோர்ட் பார்த்தது 350. ஆகவே நமது காலத்தில் நடக்குது. அப்படியாப்பட்ட கேரளாவில் இப்போ சமீபத்தில் பினராயி வந்த உடனே ஒரு மாநில சுயாட்சிக்கான கருத்தரங்கம் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் நடந்தது. அதில் எதிர்கட்சி தலைவராக இருந்த தெனிதலாவும் கலந்து கொண்டார் காங்கிரஸை. அவர் சொன்னார், இனிமேல் மத்திய அரசை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது, மாநில உரிமைகளுக்காக போராட வேண்டும். தென்னக மாநிலத்திலேருந்து எல்லாருக்கும் அழைச்சி வைத்தாங்க. நம்ம எடப்பாடி அரசாங்கம் மட்டும் அங்கே போகலை, ஆந்திரா போச்சு. ஒரு கருத்தரங்கு கூட போ அஞ்சுகிறார்கள். ஆனால் காங்கிரஸும் இடதுசாரியும் இன்றைக்கு கேரளாவில் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. ஒன்றாக மாநில உரிமை வேண்டும், மாநில சுயாட்சி வேண்டும் என்று. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நான் இன்னும் ஒரு இன்சிடென்ட் கூட சொல்கிறேன். திராவிடம் என்பது பொய்யாகாது, திராவிட நாடு உண்மையானது. தென்னாடுடைய சிவனேன்னு தான் போட்டின்னு இந்திய நாடுடைய சிவனேன் போட்டியா சொன்னா இங்கே சொல்லுங்க, பக்தன்கிட்ட கேளுங்க, இந்திய சிவன் இந்தியாவில் இல்லையா? இருக்கா? ஆனால் தென்னாட்டுக்கு ஒரு ஜியோகிராஃபிக்கல் என்டிட்டி, ஒரு நெருக்கமான நதிகள் உறவு இருக்கிறது, நில உறவு இருக்கிறது, பண்பாட்டு உறவு இருக்கிறது. பெங்களூரில் 30 லட்சம் தமிழன் இருக்கான். இப்போ ஆந்திராவில் என்டி ராமராவ், நீங்கள் எல்லாம் பேப்பரில் பார்ப்பீங்க, எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு தகவல். என்டி ராமராவ் மகன் விபத்தில் இறந்து விட்டார், அவருடைய கார் விபத்தில். அவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்தாங்க போலீஸ். எடுத்து பார்த்தா அதில் இருக்கு, கேரளாவில் வெள்ளம் பாதித்து விட்டது, எனக்கு மக்கள் இறந்தது, மனம் பாதித்து விட்டது, ஆகவே நான் 10 லட்சம் ரூபாயை அதற்கு அளிக்க விரும்புகிறேன்னு எழுதியிருக்கா. அது என்ன திராவிட நாடா? ஏன் ஊபி கொடுக்கல? ஏன் பீகார் கொடுக்கல? ஏன் பிஜேபி ஆளுற 7 மாநிலங்கள் கேரளாவுக்கு நிதி கொடுக்கல? ஆந்திரா கொடுத்தது, தமிழ்நாடு கொடுத்தது, கர்நாடகா கொடுத்தது, ஆனால் பிஜேபி ஆளுகிற 7 மாநிலங்கள் கொடுக்கவில்லை. அதனால் திராவிடம், திராவிடியன், திராவிடசம் இஸ் இன் ரியாலிட்டி. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அடுத்த கேள்வி, மண்டல் கமிஷன் இந்திய பெரும்பான்மை மக்கள் வாழ்வில் ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி, ஆனால் அடுத்து நடந்த தேர்தலில் விபி சிங் கூட்டணியின் தோல்வி தார்மீக ரீதியாக மண்டல் கமிஷனுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதா? இல்லை. ஏனென்றால் நான் சொல்கிறேன், அந்த ராஜீவ்காந்தி அசோசியேஷனுக்கு பிறகு நடந்த தேர்தலில் அந்த அசோசியேஷன் மட்டும் நடக்கலைன்னா விபி சிங் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். அது ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு. ஆனால் விபி சிங் என்ன சொன்னார்னா, நாடாளுமன்றத்திலே சொன்னார், நான் கலைஞரிடம் அவர் பதவி எழுந்த பிறகு அறிவாலயத்துக்கு வந்தார். கலைஞர் என்னை அறிமுகப்படுத்தினார் அவர்கிட்ட, இவர் ப்ரொஃபஸர் நாகநாதன் ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிங்க, எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர்னார். நான் அந்த நேரத்தில் என்னுடன் படித்த ஒரு பேராசிரியர், மாணவராக இருந்தவர், அவர் பேராசிரியர் இருந்தார். அவர் காலதாமதமாக ஒரு ஆய்வை செய்த விரும்பினார். நான் சொன்னேன், இடஒதுக்கீடும் சமூக மாற்றமும் பொருளாதார நிலைகளும்ங்கிற தலைப்பில் ஒன்று பண்ணுங்க, ஐயோ கடினம்னார். தேராய காலேஜிலேருந்து ஓய்வு பெற்றார், பண்ணார் இன்ஃபின். அந்த ஆய்வு கட்டுரையில் கடைசியில் விபி சிங் பார்லிமெண்ட்டில் பேசினதை நான் கோட் பண்ணியிருந்தேன். விபி சிங் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார், நான் அம்பேத்கரை நினைவு கூறுகிறேன், பெரியாரை நினைவு கூறுகிறேன் என்று பதிவு செய்தேன்.
இந்த சமூக நீதியை. அப்போ இதை காட்டினேன் ஐயா இது மாதிரி. அப்போ அவர் சொன்னார், ஆம் ஐ சச் ஏ கிரேட் பர்சன் டு பி கோட்டட் இன் ஏ பிஹெச்டி தீசிஸ் ப்ரொஃபஸர் நாகநாதனார். எஸ் சார், யூ ஆர் ஏ வெரி கிரேட் பர்சன் சொன்னார். ஏன்னு சொன்னால், அப்போது மேடையிலே சொன்னார், மண்டலா கமண்டலான்னு. கமண்டல் தற்காலிக வெற்றி பெறலாம், மண்டல் என்றைக்குமே தோல்வி விடாதனார். அதுதான் இன்றைக்கு நடைபெறுகிறது. மத்திய குஜராத்திலே ஒரு பட்டேல் வந்து உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டே இருக்கார், இடஒதுக்கி இருக்கார். இந்தியா பூராவும் இந்த இடஒதுக்கீடு கொள்கை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு வங்கிகளை எடுத்துக்கொண்டால், மத்திய அரசு அலுவலகங்களை எடுத்துக்கொண்டால், தலித்துகளும் பிற்படுத்தவர்களும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் அதை மண்டல் நிரந்தரமானது, கமண்டல் மறையப்போவது. ஐயா, கலைஞரும் நீங்களும் வாக்கிங் போகும்போது நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த இன்ட்ராக்ஷனில் ஏதாவது ஒரு பாலிசி நிறைவேற்றி அதில் எது ஸ்பெஷலாக இருக்கும், சிறப்பாக இருக்கும்ன்றது நீங்கள் சொல்ல முடியுமா? கடினமான கேள்வி. ஏனென்றால் கலைஞர் நானும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் காலையில் ஒன்றாக நடந்திருக்கிறோம். அவர் ஒரு மிக உயர்ந்த தலைவர், மிக மிக உயர்ந்த தலைவர். இறந்த பின்பு தான் பலருக்கு தெரிகிறது. தமிழனுக்கு எப்போதும் இறப்பில் துக்கம் அதிகமாக காட்டுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பாரினே ஒரு இலக்கியம் இருக்குது, ஒப்பாரி பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்குது. தப்புன்னு சொல்லலை, ஏதோ ஒரு பதிவு பண்ணுறான். ஆனால் இப்பொழுது கலைஞர் மறைந்த பிறகு, கலைஞர் எந்த காலத்திலும் இந்த இடஒதுக்கீடு கொள்கை ஏழைகள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் படுகிற வேதனை, இதையெல்லாம் நான் கண்ணும் கூட பார்த்துருக்கேன். இன்னொன்று, இறப்பு என்று வந்துவிட்டால் யாரிடம், அவருடைய அதிகாரிகளிடம் கடுமையாக நடந்து கொள்வார். ஏன் அந்த இறப்பை எனக்கு தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறார். ஒரு 1000 விளக்கில் ஒரு குடிசை பகுதியில் இருந்த ஒரு பகுதி செயலாளருடைய இறந்து விட்டார். அங்கு காலையில் வாக்கிங் முடிஞ்சோடனே நான் சொல்லுவார், நாகநாதன் இன்றைக்கி ஒரு இடத்து இருக்குது, நீனும் என் கூட வாம்பார். ஒரு 5:30 மணிக்கே வாக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம். அது ஒரு குடிசை பகுதியில். அவங்க வீட்டில் போனோடனே ஐயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று அழுகுறாங்க. விட்டுட்டு போயிட்டாரு நடராஜன், பகுதி செயலாளர் நடராஜன், 1000 விளக்கு பகுதி செயலாளர். ஐயா விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் கவலைப்படாத. இல்லைம்மா, அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் கூட ஒரு டாக்டர் உருவாக்கிட்டீங்களா ஐயா, குடிச்சு பார்க்க. நீங்கள் தானையா பரிந்துரை செய்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க, என் பொண்ணு வருமானம் இருக்கையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேயே உட்காந்துடுறாரு, பக்கத்திலே உட்காந்துருக்காரு ஒரு 10 நிமிஷம். அந்த அவருடைய மனிதாபிமானத்தை நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே அந்த இடத்துலேயே உட்காந்துருக்காரு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு. அந்த கதறல் கேட்டு மனம் உருகி போகிறார். உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, இது எடுக்கிறதுக்கு வசதிலாம் இருக்குல்ல, இல்லை நம்ம தலைமை நிலையத்திலேருந்து உடனே நான் அனுப்புகிற ஆளை, ரொம்ப நேரம் வைக்காதீங்க அப்படிங்கிறார். இன்னொருத்தர் வந்து, இல்லை இல்லையா 3 மணிக்கு எடுக்கலாங்க. கடுமையாக நடந்துக்கிறார் கலைஞர். என்ன ஐயா 3 மணி வரலாம், 12 மணிக்கு இடையே சீக்கிரம் வரும்போது காரில் சொல்கிறாரு, அவங்க வீட்டு பெண்கள்லாம் பார்த்தியா, எல்லாம் அழுது எழுது கண்வீங்க இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்க, இவன் 3 மணி வரலாம் இருக்கான். அதுதான் பெரியாருடைய வடிவமாக கலைஞரை நான் பார்க்கிறேன். அந்த பெண்கள் விடுதலையெல்லாம் அவருக்கு அவராட்டு பெண்களுக்கு சமத்துவம் உரிமை கொடுத்தவர் தமிழ்நாட்டிலே அவர் தானே, இந்த சொத்துரிமை அளித்தவர் அவர் தானே. அதனால அது சொல்ற, நீங்க பாத்திய கண்மி. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி திட்டக்குழுவில் என்கிட்ட அவங்க செயலாளராக இருந்தாங்க. நான் திட்டக்குழு மீட்டிங் கலைஞர் அறையில் நடைபெறுது. அது அதிகமாக குளிர் ரொட்டிகள் ஏசி ஃபிக்ஸ் பண்ணது. அந்த அம்மையார் தூரத்துக்கு உட்காந்துருக்காங்க. உட்காந்த உடனே
மூணு தடவை தும்பியிருக்காங்க, நாங்கள்லாம் பார்க்கல. ஒரு 15 அதிகாரிகள் இருக்காங்க, யாரும் பார்க்கல. இந்த மூணு தடவை தும்புறாங்க, உடனே கலைஞர் முதலமைச்சராங்க, அந்த கடைசி ஏசியை ரெண்டு ஆஃப் பண்ணிய, அந்த பொண்ணு தும்பிக்கிட்டே இருக்கு, அவங்க அப்பாவும் என்கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க. அவர் எவ்வளோ துல்லியமாக ஒரு பெண்கள் தும்புவதை கூட தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உணர்வை பெற்றிருக்கிறார் என்பதை நான் பல முறை பல கட்டங்களிலே அதையெல்லாம் நான் சொல்கிறேன். பெரியார்கிட்டேருந்து அவர் பெற்றார். கலைஞரை கிட்ட சொல்வார், நாங்கள் அந்த ஒரு முறை சொன்னேன், நம்ம இந்த தேர்தல் அரசியல் கூட வேணான்னு தானே, நல்லதாக தான் இருந்திருக்கும், நான் கூட நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன், இவ்வளோ துயரங்கள்லாம் நான் சந்திருக்க மாட்டேன்னு சொன்னார். இவ்வளோ துயரங்களை நான் சந்தித்திருக்க மாட்டேன்னு சொன்னார், இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன்னு சொன்னார். அதனால் அவர் அதை வந்து பல பேருக்கு இறந்த பிறகு அவருடைய புகழ் மெல்ல பரவுகிறது, பரவாயில்லை, இறந்த பிறகாவது கலைஞரை புரிந்து கொண்டார்களே என்று நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன், வேதனை அடையலை, மகிழ்ச்சி அடையலை. அவர் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார், ஒரு மாபெரும் வீரர். அவர் தேர்தல் அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் நெருக்கடி நிலையில் அவர் கூட இருந்திருக்கேன். இங்கே இருக்கிற 90 வயது எட்டு இருக்கிற முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெகதீசன் 90 வயது எட்டு போகிறான். அவரும் கடற்கரையில் வந்து அமர்ந்திருப்பார். ஒரு முறை அகில இந்திய வானொலியில் தவறாக செய்திகளை சொல்லிவிட்டார். கோபாலபுரத்துலேருந்து நாங்கள் இல்லத்திலேருந்து கிளம்புகிறோம், நேராக அந்த டிரைவர் மணிக்கிட்ட சொல்கிறாரு, நேராக காரை ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே விடுன்னு கேட்டல. எனக்கு அச்சம், என்ன நான் விட்டுறேன், உடனே போகிற டிரைவர் நான் பேசாமல் இருக்கேன், என்னென்ன ஏதாவது ஒரு சண்டை கிண்டு நடக்க போடுறாங்க. உள்ளே போய் வெளியே வந்துச்சு கேட்டு காரு, அவுட் கேட்டில் உள்ளே போனால் கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஸ்லோ பண்ணினார், ஸ்லோ பண்ணோன்னா அவுட் கேட்ஸில் வந்துடுச்சு, வெளியே வந்தார், வெளியே போச்சு, பீச்சில் போய் உட்காந்து கிட்டத்தட்ட 300 போலீஸுக்காரங்க வந்துட்டாங்க. வானொலி நிலையத்தில் மறியல் பண்ண போகிறாரு ஒரு செய்தி பாருங்க. வானொலி மன்னிப்பு தெரிவித்தது, வருத்தம் தெரிவித்தது, ஐயா இது மாதிரி செஞ்சீங்களேன்னு. நான் போலீஸ்காரங்களை பற்றி நல்லா தெரியும், இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு கேட்டார், நுண்ணறிவு என்ன, நுண்ணறி பிரிவில் எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனையை போராட்டத்துக்கு போராட்டமாக அண்ணா சிலைக்கு குடிவேந்தியவர் அஞ்சவில்லை. இதற்கும் ஒரு இலகுவாக இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்தார், அதுதான் ஒரு அறிவாண்மை என்று சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தலைவர் நினைவு கூறுகிற இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்காக மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் வழக்கமாக விட உன் அறிவு பிரித்து அதை சிந்தி